ஐதராபாத்தில் நடந்த போதை விருந்தில் பிரபல நடிகை கைது. ஹைதராபாத்தின் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த போதை விருந்தில் நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரரான நடிகர் நாகபாபுவின் மகள் நிகாரிகா உள்பட 148 பேர் கைது செய்யப்பட்டனர். திரைப்பிரபலங்கள், அதிகாரிகளின் வாரிசுகள் என பலரிடமும் இப்பொழுது போதைப் பொருட்களின் புழக்கங்கள் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகனும் இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள ராடிசன் ப்ளூ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பப்பில் நேற்று அதிகாலையில் நடந்த பார்ட்டியில் கொக்கைன், கஞ்சா உள்பட போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த ஹோட்டலில் திடீரென சோதனை மேற்கொண்ட போலீசாரின் வலையில் நடிகர்களின் வாரிசுகள், அரசியல்வாதிகளின் வாரிசுகள், முக்கிய விஐபிக்கள் என பலரும் சிக்கினார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரரும் நடிகர் நாகபாபுவின் மகளுமான நிகாரிகா கொனிடேலா, பின்னணி பாடகர் ராகுல் சிப்லிகஞ்ச், முன்னாள் டிஜிபியின் மகள், தெலுங்கு தேசம் எம்பியின் மகன் உள்பட 148 பேர் சிக்கியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பாடகர் ராகுல் சிப்லிகஞ்ச் போதைப் பொருளுக்கு எதிரான ஹைதராபாத் போலீசின் பிரச்சார பாடலையும் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகாரிகா தமிழில் விஜய் சேதுபதியுடன் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். இது தொடர்பாக ஹைதராபாத் போலீசார் கூறும்பொழுது ஹைதராபாத் முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ராடிசன் ப்ளூ நட்சத்திர ஹோட்டலில் நடத்தப்பட்ட சோதனையில் 35 பெண்கள் உள்பட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நடிகர் நாகபாபு வெளியிட்ட வீடியோவில் எனது மகள் நிகாரிகா அந்த ஹோட்டலில் இருந்தது உண்மை, ஆனால் அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என கூறியிருக்கிறார். நிகாரிகா தமிழில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் எனும் படத்தில் கௌதம் கார்த்திக் ஜோடியாகவும் விஜய் சேதுபதியுடன் நடித்திருக்கிறார். நடிகை நிகாரிகாவுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.